Hi friends, இன்னைக்கு நம்ம இது மாதிரி குஷன்ஸ் தான் பண்ண போறோம். டின் கிளாத் வந்து விருப்பமான கலர்ஸ், எம்ப்ராய்டரி நூல், கொஞ்சம் பெரிய ஊசி, ரெக்ரான் காட்டன், அதாவது இது வாஷபிள் காட்டன் சொல்லுவோம் இல்லையா, அது இதில் டிரா பண்றதுக்கு ஒரு பென்சில். இப்போ ஹாஃப் மீட்டர் சாட்டின் கிளாத் நீங்கள் விருப்பமான கலர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த டயக்ராம் தான் பண்ண போறோம். இந்த டயக்ராம் அந்த பேப்பர் அதில் வரைஞ்சிட்டு, அந்த கிளாத்தில் வரைஞ்சிட்டு ஸ்மாக்கிங் ஸ்டிச் பண்ண போறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாஃப் மீட்டர் சாட்டின் கிளாத்தோட பேக் சைட் தான் இந்த டயக்ராம் வரைய போறோம். அதோட கரப்பகுதியில் கீழே 6 இன்ச்சஸ் விட்டுணும், மேலே 6 இன்ச்சஸ் விட்டுணும். சைடில் ரெண்டு பக்கமும் இந்த பார்டருக்காக நம்ம வந்து 2 இன்ச்சஸ் விடுவோம். விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக 1 இன்ச்சஸ் பாக்ஸஸ் போட்டிருக்கோம். 1 2 1 2 1 2 போட்டு இது ஃபுல்லாக ஸ்கேலில் நீங்கள் வந்து 1 இன்ச்சஸ் பாக்ஸஸ் போட்டுருங்க. இந்த கிராசிங் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த கிராஸ் பண்ண பகுதி மட்டும்தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த கிராஸ் பண்ணாத பகுதி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. அதுக்காக இந்த டயக்ராம் நம்ம இப்படி போட்டிருக்கோம். இப்போ நான் கிளாத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இந்த ஷைனிங் பகுதியை நம்ம வந்து வரையக்கூடாது. இதை வந்து கெட்ட பக்கம் பேக் சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும். இப்போ வந்து நான் ஒரு ஹாஃப் மீட்டர் எடுக்கல, உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் ஒரு 1/2 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு டயக்ராம் போட்டு காட்டியிருக்கேனா, அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் நான் சின்ன கிளாத் எடுத்திருக்கேன். சின்ன கிளாத்தில் நான் வரைஞ்சிருக்கேன். அதில் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் எப்படி பண்ணுங்கிறது செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த கார்னரும் இந்த கார்னரும் நம்ம ஒரு நாட் தான் போட போறோம். அதாவது அதே கலர் துணி, எந்த கலர் துணியோ அதே கலர் நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாட் போட்டுருங்க, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடணும். அது மாதிரி எல்லாமே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது ஃபுல் கிளாத்தும் அதை மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி இது மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கிட்டே வரணும். இதை பாருங்கள், நான் இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது சைடில் நம்ம 2 இன்ச்சஸ் விட்டோம் இல்லையா, அது நம்ம வந்து மிஷின் ஸ்டிச் கொடுத்துடணும். இதை நீங்கள் திருப்பினீங்கன்னா அதை பாருங்கள் இது மாதிரி வரும். இது உங்கள் நீங்கள் பிளவுஸ்க்கு கூட இது மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஃப்ராக்குக்கெலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன் வரும் பாருங்கள், ஸ்மாக்கிங் மெத்தட் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி முன்னாடியும் மேலேயும் கீழேயும் நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு பில்லோ ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தில் வந்து நான் மேலே வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டேன். அது மாதிரி கீழேயும் போடணும், மேல் பக்கம் கீழ் பக்கம் ரெண்டு பக்கமும் ரன்னிங் ஸ்டிச் போட்டு நம்ம சுருக்கு பை மாதிரி சுருக்கணும். சுருக்கிட்டு அதில் வந்து காட்டன் ஸ்டஃப் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் பேஸ் மெத்தட். இதை வச்சு நீங்கள் நிறையா ஸ்கொயரு, சிலிண்டர் ஷேப்பில் அது மாதிரி நீங்கள் நிறையா பில்லோஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி த்ரெட் இருக்கு இல்லையா, எம்ப்ராய்டிங் த்ரெட்லேயும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது உள் பக்கம் போயிடும்னால நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துங்க. இல்லாட்டி நம்பர் 10 நம்ம ஃபர்டைஸ்லாம் தப்போம் இல்லையா, அந்த நூலில் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக செஞ்சு நம்ம சுருக்க போகிறோம். கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு இந்த பில்லோ, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம முடிச்சு போட்டுட்டோம் இல்லையா. இப்போ மேல் பக்கமும் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன் சுருக்கு பை. இது வந்து சுருக்கிறதுக்காக தான் பாருங்கள், இப்படி பார்த்தா நல்லா சுருங்கும் உங்களுக்கு. அதுக்காக இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது உள்ளே தான் நம்ம காட்டன் வந்து வைக்க போகிறோம். குத்திட்டு இது சென்டரில் அதாவது இதை அப்படி எடுக்கணும். இந்த பக்கம் ஷேப் கிடைக்குது.
இப்போ இது மாதிரி பில்லோ அழகான பில்லோ ரெடி ஆயிடுச்சு. நீங்க சாட்டன் கிளாத்ல இது மாதிரி இந்த ஷேப்ஸும் பண்ணிக்கலாம். சிலிண்டர் ஷேப் வேணும், ஹார்டிங் வேணும், ஸ்கொயர் வேணும்னாலும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.